சிஎஸ்கே ஃபேன்ஸ் மாதிரி அப்படி ஒரு படம் இல்லைன்னா டெஃபினட்டாக சிஎஸ்கே டீமே ஏமாத்திருப்பாங்க. தோனிக்கே இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா இவங்களோட அணுகுமுறை சரியில்லை என்றும், அதாவது முகமது சமி விலகியிருக்காருங்க ஜிடி டீம்லேருந்து, ஒரு பரபரப்பான தகவல் வந்திருக்கு. நேற்றே ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன், அங்கே ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி போயிருக்குங்க. அதாவது ஒரு டைலாக் இருக்கு இல்லையா, நல்லா வாழப்பலம் மாதிரி பேசுவாங்க மேம். களத்தில் வந்துட்டு பவுலர்கள்கிட்ட பிளேயர்கள்கிட்ட கேப்டனும் சரி நெக்ராவும் சரி அன்பாக பேசுகிறாங்க, ஆனால் உள்ளே நடக்கிறது வேறங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில். இதில் முகமது இந்த பாயிண்ட்டை வந்துட்டு முகமது சமி பதிவு பண்ணியிருக்காரு, அதனால தான் அந்த டீம்லேருந்து குயிட்டாக போகிறார் என்றும் தகவல் வந்திருக்கு. அவர் வெளிவரும் பட்சத்தில் இந்த மினி ஆக்ஷனே மெகா ஆக்ஷன் மாதிரி நடக்க போகுதுங்க. ஏன்னா ஃபாப் டூ ப்ளஸ்ஸையுமே என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அந்த டீமில் விளையாடுறது, நானும் பிராட் கோலியும் 700 அடித்தும் தோக்குறோம்னா மற்ற பிளேயர்கள்கிட்ட வந்துட்டு ரிசல்ட் கிடைக்க மாட்டேது, எல்லாரும் தோனி மாதிரி பண்ணிட முடியாது, என்னோட திறமையும் மேம்படுத்தி பிளேயர்களோட திறமையும் மேம்படுத்தினா அந்த ப்ராசஸ் மிகப்பெரிய கடினம், நான் ஒரு பிளேயராக விளையாடவே ஆசைப்படுகிறேன் என்றும், ஃபாப் டூ ப்ளஸ்ஸையும் ரிலீஸ் ஆக அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இந்த வருடம் மினி ஆக்ஷன் மெகா ஆக்ஷன் மாதிரியே இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு மிட் ட்ரான்ஸ்பர் நடக்கும், மிட் சீசன், அதுலேயே சில பிளேயர்கள் சில டீமுக்கு ஜம்ப் பண்ண வாய்ப்பு இருக்குங்க. வேறு லெவலில் பரபரப்பாக இருக்க போது. இப்போ முகமது சமி வேற குவைட் ஆகியிருக்காரு, ஏன்னா அந்த டீமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேயர் மருத்துவமனையில் சீரியஸ் கண்டிஷன்லேருந்து இப்போ ரெக்கவர் ஆகியிருக்காங்க என்றும் தகவல் வந்திருக்குங்க. அதாவது மோஹித் சர்மானால தான் தோல்விக்கு காரணம், ஃபைனலை தோத்தாங்க. கடைசி ரெண்டு பந்தில் வந்துட்டு 10 அடிக்கணும். அப்போ மோஹித் சர்மா முதல் 3 பந்து செம்மையாக ஆக்கிரப்பட்டார், அவரை சும்மா இருக்க விடாமல் காதுக்குள்ளே குடஞ்சிருந்த நெக்ரா அண்டு ஹர்திக் பாண்டியா அந்த 4th பந்து வந்துட்டு இப்படி போடலாமா அப்படி ஃபீல்டிங் செட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு விஞ்ஞானியை மாதிரி அட்வைஸ் கொடுக்க அவர் அதுக்கப்புறம் சொதப்பிட்டார்னு வைங்களேன், செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டார் ஜட்டு. அப்போ உடனே வந்துட்டு நல்லா கைத்தாங்களா என்ன சொல்கிறது, பரவாயில்லடா பரவாயில்லடா மச்சி, நீ 3 பால் நல்லா போட்டதே பெரிய விஷயம், அங்கே வாழப்பழம் மாதிரி பேசிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்தீங்கன்னா சில முன்னணி வீரர்கள் அதாவது கோச் உள்பட, அதாவது ஜெய்ஷா ஆல்மை தானே அங்கே இருக்குது, அவர் அடிச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க மோஹித் சர்மாவை. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சாப்பிடாம இதே மாதிரி தான் ரிங்கு சிங் அந்த யாஸ்தையால் ஓவரை கிழிச்சார் பார்த்தீங்களா, 6 5 விளாசினார், அவரையும் என்னமோ பண்ணியிருக்காங்க, மருத்துவமனையிலேருந்து 6 வெயிட் குறைஞ்சார். ஓகே, அதுக்கப்புறம் 2 வாய்ப்பு கொடுத்தாங்க, அதாவது அவங்க தவிர அந்த பூசி மலுப்பாங்க, அதுக்கப்புறம் அட்ரஸ் இல்லாமல் ஆகிட்டாங்க. அதே மாதிரி தான் மோஹித் சர்மாவுக்கும் நடந்திருக்காமா, மோஹித் சர்மாவும் சரியாக சாப்பிடாம மருத்துவமனையிலேருந்து வெயிட் லாஸ் ஆகிருக்காருங்க, ஒரு 6 5 குறைஞ்சிருக்காமா. அதான் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு, கடுமையாக திட்டிருக்காங்களாமா, களத்தில் வாழப்பலாம் மாதிரி பேசிட்டு அங்கே வாத்திரைட் பண்ணுறதுங்க. சேம் டைம் இது குறித்து முகமது சமி வெளிப்படையாக சொல்லிட்டாருங்க, இங்கே அரசியல் ஆளுமை அதிகம் குஜராத் டீமுக்குள்ளே ஊடுருவிருக்கு, ஏன்னா குஜராத் டீமே கிட்டத்தட்ட ஜெய்ஷாவோட தான், அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்களேன். ஏன்னா அவரோட வன்மத்தை எப்படி காமிச்சார், 2 10 அடிக்கும்போது நல்லா அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கையை எப்படி செய்கை பண்ணார் பார்த்தீங்களா சிஎஸ்கே ஃபேன்ஸை பார்த்துட்டு. இந்த பிஹேவியர்லாம் வந்துட்டு முகமது சமிக்கு பிடிக்கலையாம்மா, அந்த டீம்லேருந்து மிக விரைவாக ரிலீஸ் ஆக போகிறார் என்றும் தகவல் வந்திருக்கு. அவரும் வந்துட்டு மிட் ட்ரான்ஸ்பரில் வெளிவருவாருங்க. முகமது சமியுமே செம பவுலர், இப்போ சிஎஸ்கே வந்துட்டு இப்போ 53 வெளியே போயிருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பென்ஸ்டோக் வெளியே போயிருக்காங்க. பவர் பிளேயில் கிங் மேக்கர் பவுலர் என்றே சொல்லலாம், அவரை கூட எடுக்க வாய்ப்பு இருக்கு, பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, எல்லா டீமுமே முகமது சமிக்கு போராடுவாங்க. இந்த சுச்சுவேஷனில் வேற டீம் ஃபைனல் வந்திருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்குலாம் ஃபேன்ஸ் பட்டாலும் இல்லைங்க. ரீசன் கேட்டிங்கன்னா ஒரு சித்து வேலை பண்ணாங்க, மழை லைட்டாக தாங்க வந்தது, பிச்சை சரியாக கவர் பண்ணலன்னு வைங்களேன், 2 தெப்பக்குளம் மாதிரி கிடந்துச்சு. காரணம் என்ன, அப்படியே டிலே பண்ணி விட்டுட்டோம்னா ஜிடி தானே பாயிண்ட் டேபிளில் முதல் பிளேஸில் இருக்காங்க, இவங்க பக்கம் கப்பு வந்திருக்கும். அதுக்காண்டி சித்து வேலை என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனால் ஃபேன்ஸோட படை, சிஎஸ்கே ஃபேன்ஸோட படை அந்த 3 வெயிட் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருந்து படுத்து வெயிட் பண்ணாங்க இல்லையா, அந்த ரீசனால் தான் தோனியுமே சொல்லியிருக்காரு, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஓவர் குறைச்சாலும் பரவாயில்ல, 15 170 பெரிய ஸ்கோருங்க, அங்கேயே மிகப்பெரிய பத்திராட்டம் நடந்தது, பட் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு நைட்டு தூங்காமல் வெயிட் பண்ணி மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க. இது தோனிங்கிற அந்த ஆளுமையினால தான் முடிஞ்சிருக்கு, சிஎஸ்கே ஃபேன்ஸோட அந்த பட்டாளத்தினால தான் முடிஞ்சிருக்கு. வேறு டீம் வந்தால் டெஃபினட்டாக கண் தொடச்சி இவங்க கப்பை அடிச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு சமி என்பது குறிப்பிடத்தக்கது.